ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சிம்பிள் சிவில் தமிழ். இந்த செஷனில் ஸ்டெபிலிட்டி நம்பர் மெத்தடில் அடுத்த சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் தான், பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2020 அண்ட் ஏப்ரல் மே 2021 ரெண்டு தான். அதாவது இது ஒரே கொஷின் தான், ஒரே கொஷின். அதாவது கொரோனா டைமில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே எக்ஸாம் வச்சுது. ரெகுலேஷன் 17 கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி சார்ட்டு டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்ல. சார்ட் வந்து நமக்கு எக்ஸாம் டைமில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்லாம் பயப்படவே தேவையில்ல. நேராக கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, பார்க்கலாம். அண்ட் எம்பாங்க்மெண்ட் இஸ் டு பி மேட் ஃப்ரம் எ சாயில் வித் கொகிஷன் ஆஃப் 20 kPa, அதாவது சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பையோட வேல்யூ 15 degrees கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாய்ட் ரேஷியோ இயோட வேல்யூ 0.7 அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாலிட் ஜியோட வேல்யூ 2.65 கொடுத்துருக்காங்க. வாட்டர் கண்டென்ட் டபிள்யூ ஈக்குவல் டு 26%. ஒன்று நமக்கு வாய்ட் ரேஷியோ யூஸ் ஆகும், இல்லை வாட்டர் கண்டென்ட் யூஸ் ஆகும். இங்கே ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அதனால் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டால் போதும். இஃப் எ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஆஃப் 1.5 எஃபோட வேல்யூ 1.5 தேவைன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் ஃபைண்ட் த லிமிட்டிங் ஹைட், அதாவது கிரிட்டிக்கல் ஹைட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப் த ஸ்லோப் ஆங்கிள் 45 degrees, அதாவது பீட்டாவோட வேல்யூ ஆர் ஐயோட வேல்யூ 45 degreesன்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கும்போது நம்ம ஹைட் எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு டாஸ்க். செகண்டு ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்டீப்பஸ்ட் ஆங்கிள் ஆஃப் த ஸ்லோப் இஃப் த ஹைட் ஆஃப் எம்பாக்மெண்ட் கெப்டஸ் 15 meters. ஹெச் ஒரு வேலை 15 meters வச்சுக்கிட்டால் அப்போது பீட்டாவோட வேல்யூ ஆர் ஐயோட பீட்டா ஐ ரெண்டு ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த டேபிள் ஆஃப் டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் கிவன் பிலோ, த டேபிளும் கொடுத்துருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நேராக ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கிறேன். கொகிஷன் சி ஈக்குவல் டு 20 kPa, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் பை ஈக்குவல் டு 15 degrees, வாய்ட் ரேஷியோ இ ஈக்குவல் டு 0.7, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜி ஈக்குவல் டு 2.65, மாஸ்டர் கண்டென்ட் டபிள்யூ ஈக்குவல் டு 26%, ஆர் நம்பரில் சொல்லணும்னா 0.26. ஓகேங்களா, நமக்கு தெரியும் எஸ் இ ஈக்குவல் டு டபிள்யூஜி. இது நான் செக் பண்ணி பார்க்குறோம் சும்மா ஜஸ்ட்டு. டபிள்யூட வேல்யூ 0.26, ஜியோட வேல்யூ 2.65, எஸ்ஸோட வேல்யூ 1 இருந்து இயோட வேல்யூ 0.7 இருந்தால் இது 0.7 வரணும். வந்தால் ஓகே, வரலனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இது என்ன இருக்குது, 0.26 × 2.65. ஸோ 0.26 × 2.65 ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு 0.689 வருது. ஆல்மோஸ்ட் 0.7 தான். ஸோ ஈ 9 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா திரும்ப 9 ஆகும், கொண்டு வந்தீங்கன்னா 0.7 தான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஈக்குவல்ட்டாக தான் இருக்குது ரெண்டு வேல்யூ. அதனால் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல, சேமாக தான் வரும் ஆன்சர். ரைட்டுங்களா, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கன்வீனியன்ட் வாய்ட் ரேஷியோ தான், அதனால் நான் அதை தான் எடுத்துக்க போகிறேன், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 இருக்கும்போது ஐ 45 இருக்கும்போது ஹெச் என்ன. செகண்ட் கொஷின் வந்து ஹெச் 15 meters இருக்கும்போது ஐயோட வேல்யூ என்ன, இவ்வளோதான் கொஷினு, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் வெயிட் சேச்சுரேஷனில் கண்டுபிடிக்கலாம். நார்மலாக யூனிட் வெயிட் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் எஸ்சி காமா டபிள்யூ டிவைடட் பை 1+E, இதுதான் ஃபார்முலா. சேச்சுரேஷன் வேணும்னா ஜி அப்படியே வச்சுக்கோங்க, எஸ்ஸோட வேல்யூ 1, இயோட வேல்யூ 0.7, காமா டபிள்யூ 9.81, இ அகெயின் இயோட வேல்யூ 0.7. ஸோ கிவன் டேட்டாவில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேல்குலேட்டரில் போடலாம். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2.65 + 0.7 (9.81) / 1.7 வந்து பார்த்தீங்கன்னா 1.7 ஈக்குவேட் பண்ணால் 19.33. ஸோ அதை தான் காமா சேச்சுரேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லிமிட்டிங் ஹைட் ஃபார் த ஸ்லோப் ஆங்கிள் 45 degrees, அதாவது ஸ்லோப் ஆங்கிள் 45 degrees அவங்களே சொல்லிட்டாங்க. பையோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்கு 15 degrees. இப்போ அதை பேஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டி நம்பர் கால்குலேட் பண்ணலாம். அதாவது கால்குலேட் மீன்ஸ் சார்ட்லேருந்து எடுக்க வேண்டியதான். ஐ 45, பை 15,
கால்குலேட் பண்ணுறோம். ஐ 45, பை வந்து 15. இதுக்கு நேராக பாருங்கள் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 0.083. ஸோ இதுதான் SN ஸ்டெபிலிட்டி நம்பரோட வேல்யூ. அதை எடுத்து எழுதிக்கலாம், 0.083 எழுதிக்கலாம். நமக்கு தெரியும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி F ஈக்குவல் டு C டிவைடட் பை காமா சேச்சுரேஷன் இன்ட்டு H இன்ட்டு SN. காமா இங்கே நமக்கு சேச்சுரேஷன் கண்டிஷனுக்காக சேச்சுரேஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். சியோட வேல்யூ 20, காமா சேச்சுரேஷன் 19.33. ஹச்சோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணணும். எஸ்என்னோட வேல்யூவை 0.083 எழுதிக்கிறோம். எஃபோட வேல்யூ அவங்களே சொல்லிட்டாங்க இந்த கண்டிஷனுக்கு 1.5, ரைட்டா? இப்போ இப்படி கொடுத்தாங்கனாக்க இது சிம்பிள் தான். நீங்கள் ஹெச் இங்கே வச்சுட்டு 1.5 இங்கே வச்சுட்டே கூட கேல்குலேட்டர் போட்டில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. 20 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 19.33. ஸோ 19.33 இன்ட்டு இந்த ஹெச் இங்கே போயிட்டு 1.5 கீழே வந்துருமா, அப்போ 1.5 இன்ட்டு 0.083 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 8.31, இதுதான் ஹைட்டு. அப்போ 8.31ன்றத நமக்கு தேவையான சேஃப் ஹைட், ஓகேங்களா? அதாவது இதான் கிரிட்டிக்கல் ஹைட்டுன்னு கூட சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கண்டிஷனுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், ஸ்டெபிலிட்டி நம்பர் ஃபார் ஹைட்டு 15 மீட்டர் கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதே 1.5, எல்லா டேட்டாவும் சேம் அதே தான் வச்சுக்கணும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5, இது வந்து சியோட வேல்யூ 20, சேம் அதே ஃபார்ம்ல தான், எஃப் ஈக்குவல் டு சி டிவைடட் பை காமா சேச்சுரேஷன் இன்ட்டு ஹச்சு இன்ட்டு எஸ்என். நமக்கு இங்கே ஹைட் வந்து 8.31 தான், பட் இங்கே 15 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான் சேஞ்சு. சப்ஸ்டியூட் போட்டு எஸ்என் வச்சுக்கிறோம். எஸ்என் இந்த பக்கம் கொண்டு போங்க, 1.5 இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ நமக்கு எஸ்என்னோட வேல்யூ கிடைக்கும், 20 டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் 19.33 இன்ட்டு 15 இன்ட்டு இந்த 1.5 இங்கே வந்துடும் இல்லையா, அந்த 1.5 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 0.04598 வருது. ஸோ 0.046 எடுத்துக்கிறோம். அடுத்து பையோட வேல்யூ 15 டிகிரின்னு இருக்குது. இப்போ 0.046 பையோட வேல்யூ மேட்ச் ஆக தான் நீங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பையோட வேல்யூ 15 டிகிரி வச்சுக்கோங்க, அது ஏன்னா மாறாது இல்லையா, அதனால் பையோட வேல்யூ 15 டிகிரி. இதில் பாருங்கள், 0.046 வேல்யூ இருக்குது, அது எதோட வேல்யூனா 30 டிகிரியோட வேல்யூ. அப்போ ஐயோட வேல்யூ 30 நம்ம நேராகவே எடுத்து எழுதிக்கலாம். ஐஏ இல்லைனா பீட்டா நம்ம விருப்பம்தான். ஸோ அது எழுதிருந்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ ஸ்லோப் அங்கே அப்போது நம்ம ரிசல்ட்டுன்னு எடுத்து லிமிட்டிங் ஹைட் ஹெச் ஈக்குவல் டு 8.31 மீட்டர், ஸ்டீப்பஸ்ட் ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு 30 டிகிரி எடுத்து எழுதிக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஜூனியருக்கோ இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.